ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை தொக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்கலாம். அதுக்கு ஒரு 5 முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். பாயில் பண்ண முட்டையை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மசாலா அரைச்சாச்சு, நம்ம முட்டை தொக்கு செய்யலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதை சேர்த்து ஒரு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு பக்கத்தில் லைட் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி போட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு அதில் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் பச்சை வாசனைலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1லேருந்து 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கிரேவி கெட்டியாக வேணும்னா குறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.